பெற்றோரால் பிரிக்கப்பட்ட தன்பாலின ஈர்ப்பாள தம்பதியினர் சேர்ந்து வாழ கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஆதிலா நஸ்ரின், ஃபாத்திமா நூரா ஆகியோர் சவுதி அரேபியாவில் மாணவிகளாக இருந்தபோது சந்தித்தனர். இருவரும் காதலிக்க துவங்கிய பின்னர் பட்டப்படிப்பு முடிந்ததும் இருவரும் ஒன்றாக வாழ முடிவு செய்தனர். ஆனால் இந்த உறவுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 6 நாட்களுக்கு முன்பு ஆதிலாவுடன் ஒரே வீட்டில் தங்குவதாக ஃபாத்திமாவை அவரது உறவினர்கள் சண்டை போட்டு தங்கள் வீட்டுக்கு இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது துணைவியாருக்கு கேரளா உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். ஆதிலா நஸ்ரின் தனது துணைவியார் ஃபாத்திமா கடத்தப்பட்டு இருப்பதாகவும் அவரை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றும் குறிப்பிட்டு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். ஆதிலா நஸ்ரின் தனது துணைவியார் ஃபாத்திமா நூராவையும் அவரது குடும்பத்தினரால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்யப்படுவதாக ஆதிலா நஸ்ரின் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரணைக்கு ஏற்ற கேரள நீதிமன்றம் ஃபாத்திமா நூருவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கேரள காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதே நேரத்தில் மனுதாரர் ஆதிலா நஸ்ரீமிடம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஃபாத்திமா நூரா மற்றும் ஆதிலா நஸ்ரின் இருவரது வாதங்களையும் கேட்ட நீதிபதி வினோத் சந்திரன் தலைமையிலான அமர்வு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு தடையில்லை என்று அறிவித்து ஹேபியஸ் கார்ப்ஸ் மனுவை தள்ளுபடி செய்தது.